வணக்கம். வாரந்தோறும் நம்ம இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனோட கண்டினியூஷன் இந்த வாரம் நிஃப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ் எந்த லெவலில் இருக்குது, எங்கே இறங்கி வந்த சப்போர்ட்டு, எங்கே மேலே போன இந்த ரெசிஸ்டன்ஸ் எது வரைக்கும் போகலாம் என்னங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். முதல்ல நம்ம இப்போ பார்க்க போகிறது நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்பாட் இண்டெக்ஸை பொறுத்தளவில் அல்டிமேட்டு டார்கெட்னு பார்த்தோம்னா இது இங்கே டார்கெட் இருக்குது. 13,534 வந்து இந்த ரேலியோட டார்கெட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தோம்னா இப்போதைக்கு வந்து என்ன ஜோனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 12,968 அப்பர் சைடு லிமிட்டாகவும், டவுன் சைடை பொறுத்தவரை 12,516. இப்போ வெள்ளிக்கிழமை இப்போ நமக்கு க்ளோஸ் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 12,780.25. ஸோ 12,780க்கு இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 12,854, இம்மிடியட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 12,741. இப்போ இதுக்கு கீழே வந்துச்சுன்னா 12,628, அதுக்கு கீழே 12,516. இப்போ ஜோன்னு பார்த்தோம்னா 12,516, 12,968 இந்த ஜோனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அதுக்கு கீழே வருமானால் 12,516லேருந்து 12,072 அது ஜோனாக இருக்கும். நடுவில் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 12,404, 12,293, 12,183 இதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நாம் இருக்கிறது 12,968லேருந்து 12,516 இந்த ஜோனில் நாம் இருக்கோம். இப்போ 12,968ங்கிறது இப்போதைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. அதுக்கு முன்னாடி இப்போ இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 12,854 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இப்போதைக்கு வந்து 12,854, 12,744, 41 இந்த ஒரு சப்ஜோனில் அது இருக்குது நிஃப்டியை பொறுத்தளவில். நிஃப்டியை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரேலின்றது நமக்கு வந்துச்சு. இப்போ அதனோட கண்டினியூஷன்ன்றது எங்கே போகுது, எங்கே வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவில் இங்கே பொறுத்தளவில் நிஃப்டியோட லெவல்னு பார்த்தோம்னா 9,889 ஃபர்ஸ்ட் வேவோட ஐயா இருக்குது. ஃபர்ஸ்ட் வேவோட லோன்னு பார்த்தோம்னா 7,511.10 லோவாக இருக்குது. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் வேவாக இருக்குது. செகண்ட் வேவுங்கிறோட லோன்னு பார்த்தோம்னா 8,806.75. இதில் நம்ம பார்க்குறது பார்த்தோம்னா அதுக்கு மேலே வந்துட்டு தேர்ட் வேவோட ஹையின்னு பார்த்தோம்னா 11,794.25. ஃபோர்த் வேவ்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 10,790. இது நம்ம ஹையர் டேட்டில் பார்க்கும்போது இப்படி இருக்கும் உங்களுக்கு. இப்படியே நீங்கள் குவார்ட்டர்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே வேவாக போயிட்டுருக்கு. கோட்டலி சார்ட்டை பொறுத்தவரை அதோட அல்டிமேட் டார்கெட்னு பார்த்தோம்னா 13,591 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அந்த இடம் வரும்போது நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதுக்கு முன்னாடியும் நமக்கு வந்து இது வந்து ஓவரால் டார்கெட்டு அங்கே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம எலியாட் வேவ் படி இதை நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். எலியாட் வேவ் படி நம்ம இதை அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஃபர்ஸ்ட் வேவு, இது செகண்ட் வேவு, இது தேர்ட் வேவு, இது ஃபோர்த் வேவு. இப்போ போயிட்டுருக்கிறது வந்துட்டு ஃபிஃப்த் வேவ் போயிட்டுருக்கு. ஃபிஃப்த் வேவ் சப் வேவ்லாம் ஆல்ரெடி கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபிஃப்த் வேவ் வந்து ஒரு அஞ்சு வேவாக போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், திருப்பி ஒரு ஃபோர்த் வேவ் கீழே வரணும், திருப்பி ஒரு ஃபிஃப்த் வேவ் வரணும். இப்போ அதுக்கு இம்மிடியட் டார்கெட் பார்த்தோம்னா 13,168, அதுக்கு மேலே உங்களுக்கு 13,534 இந்த வீக்லி சார்ட்டுக்குண்டான லெவல்ஸாக உங்களுக்கு இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தோம் சொன்னால் நமக்கு அனாலிசிஸில் நிஃப்டி அனாலிசிஸை பொறுத்தளவில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வேவோட ஹை நமக்கு 9,889.05 அது நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வேவோட லோன்னு பார்த்தோம்னா 7,511.10 அது நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகே, இப்போ செகண்ட் வேவோட லோன்னு பார்த்தோம்னா 8,806.75. ஓகே, இப்போது தேர்ட் வேவுங்கிறது மினிமம் வந்துட்டு 1.69 போயிருக்கணும். அப்படி போகும்போது 11,358, அது 11,794,
அப்போ தேர்ட் வேவ்க்கான டார்கெட் அது போயாச்சு. அடுத்தது ஃபோர்த் வேவ், அதுக்கு உண்டான டார்கெட்டும் அது வந்தாச்சு. இப்போ 10,790 வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து 38 10,653, பட் ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இறந்தேன். ஒரு 0.03 அந்த லெவல் அப்படி தான் வந்திருக்கு. ஸோ பரவாயில்ல, 0.236 வந்து சைட் வைஸ் நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததான் இப்போ ஃபிஃப்த் வேவ் டார்கெட் வேவ் படி பார்த்தோம்னா, ஃபோர்த் வேவோட லோவிலிருந்து ஃபர்ஸ்ட் வேவுக்குன்ன டிஃப்ரென்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா 13,168. எப்பவுமே நமக்கு வந்து எப்படி வேவுங்கிறது பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வேவ் என்ன போச்சோ அதே டிஸ்டன்ஸு இப்போது நமக்கு வந்துட்டு ஃபிஃப்த் வேவு போகணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வேவோட டிஸ்டன்ஸ் என்ன, 2,378.5 தான் விட்டுருக்கனால 2,378 ரேலிங்கிறது வந்திருக்கு. ஸோ இப்போ ஃபோர்த் வேவோட லோ 10,790.20. 10,790.20 கூட இந்த டிஃப்ரென்ஸ் 2,378 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 13,168. ஓகே, ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட 2,377.7 உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஈக்குவலாக வரணுங்கிறது தான் கான்செப்ட். அதுபடி பார்த்தா நீங்கள் இந்த இடத்துல உஷாரணும், 13,168 நம்ம உஷாராக இருக்கணும், அது ரொம்ப அவசியம். இது வந்து ஸ்கேலில் பார்த்தோம்னா, இதுக்கு ஈக்குவலாக ஃபோர்த்தோட லோ வந்து நம்ம போகலாம். பட் ஆனால் இங்கே வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு சிங்கிள் வேவாக போயிருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த டார்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அதுவே ஒரு 1, 2, 3, 4, 5 போகுதுன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா தான் போகுமே தவிர கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி போகும் பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக உங்களுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது நிறையவே இருக்குது. ஏன்னா இதுக்கு ஒரு ஃபஸ்ட் வேவ், இதுக்கு ஒரு செகண்ட் வேவ், இதுக்கு ஒரு தேர்ட் வேவ், அப்புறம் ஒரு ஃபோர்த்து, அப்புறம் ஒரு ஃபிஃப்த்துன்னும்போது கண்டிப்பாக இன்னும் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் இங்கே வந்து 13,534. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 13,729 கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நிஃப்டியோட கணிப்பு. இது எளியார் வேவுப்படி. ஓகேவா, ரைட்டு. இப்போ நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இது தான் நம்ம போய் ஆகும். லெவல் பை லெவல், ஜோன் பை ஜோன், இது வந்து ட்ரேடிங்க்கு வந்து கேன் வந்து கண்ணு மூடி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மற்ற வேவ் வந்துட்டு ஒரு அனாலிசிஸ் இது எங்கே போகுது, எங்கே வருது, ஒரு ஹையர் டிகிரி என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கீழே இறங்குறாங்க நம்ம வாங்குறதுக்கு விளையாட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன் லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லெவலில் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஜோன் பை ஜோன். இப்போ நாம் பொறுத்தல 12,968 மேலே க்ளோஸ் ஆச்சுனால நம்ம 13,427 வரைக்கும் போகிறத பற்றி நம்ம பேசுவோம், அதை பற்றி நினைப்போம். இப்போ அதுக்கு போகல அப்படின்னா இந்த ஜோனு 12,968 அதனுடைய ஆரம்பம் 12,516 அது வரைக்கும் கூட திருப்பி ஒரு அடி வரும், வந்து கொஞ்ச நாள் அப்படியே சைடு சேர்ந்து அப்புறம் டைம் எடுத்துக்கணும், அது போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஜோனை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, அண்ட் தென் வந்துட்டு நீங்கள் ட்ரெண்ட் லைன், ஸ்விங்கு இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக நம்ம மார்க்கெட்டை புரிஞ்சிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நம்ம அடுத்தது தான் பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி டெய்லி, இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆன ரேட் வந்து 28,594 க்ளோஸ் ஆகிருக்கு. 28,594 இப்போ ஜோன்னு பார்த்தோம்னா 28,544, 29,224 இதுதான் ஜோனாக இருக்கு. அப்படி ஜோன் 28,544 மேலே ஜோன் பார்த்தோம்னா உங்களுக்கு 28,883 இம்மீடியட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 28,883 அதுக்கப்புறம் 29,223 அதுக்கும் மேலே பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு 29,567 அதுக்கும் மேலே 29,912 அதுக்கு மேலே பார்த்தோம்னா 30,259 அதுக்கு மேலே 30,607 இதுதான். இப்போ உங்களுக்கு ஒரு ஜோன் பார்த்தோம்னா 30,607 29,224 இது வரைக்கும் ஒரு ஜோன். நடுவில் இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் மற்ற லெவல்ஸ். 29,224
இருபத்தெட்டு 544 ஸ்ட்ராங் சப்போர்ட், அது உடைபடுமானால் அதுக்கப்புறமா தான் நீங்க வந்துட்டு அது ஒரு சென்டர் பாயிண்ட், உங்களுக்கே தெரியும் இப்போ ஜோனோட சென்டர் பாயிண்ட்ல அது இருக்கு. இப்போ இது கரண்ட் ஜோன் என்னன்னு பாத்தீங்கன்னா 29,224 27,872 அதுதான் கரண்ட் ஜோன். அப்போ 27,872 28,207 28,544 28,883 29,224 இதுதான் இந்த ஜோனோட லெவல்ஸ். அதுக்கு தகுந்த நீங்க பிளே பண்ணலாம். இப்போ 29,224 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், எனி டிக்ளைன். 27,872 ஸ்ட்ராங் சப்போர்ட். நடுவில் வரக்கூடியது டெம்பரரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒரு சப்போர்ட்டை உடைக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸை உடைக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த லெவல்ன்றது நம்ம ப்ளே பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பொறுத்தவரை பார்த்தோம்னா இது புல்லிஷ் தான். இந்த அல்டிமேட் டார்கெட்டுங்கிறது 29,851, எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஆனால் அந்த ஜோனுக்கிட்ட வரும்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ன்றது இருக்கும். சும்மா சும்மா போய் வாங்குறதுல அர்த்தமே இல்லை. எப்பவுமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். பக்கத்தில் வாங்கும்போது ஸ்டாப் லாஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா, இப்போதைக்கு இம்மிடியேட்டுன்னு பார்த்தோம்னா 28,594. அப்போது 544 சப்போர்ட்டு, 28,883 ரெசிஸ்டன்ஸ். அதை மட்டும் உடைபட்டுச்சுன்னா 29,224. அப்போ அடுத்த லெவல் அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, இது டெய்லி லெவலை பொறுத்தவரையில். இதுலேயே மந்த்லி பார்ப்போம். நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை மந்த்லி பொறுத்தவரை பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு ஒரு சப் வேவ் ஃபார்ம் ஆகிடுச்சு தேர்ட் வேவில். ஸோ இன்னும் புல்லிஷாக தான் போகும். இப்போ இங்கே பொறுத்தவரை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வேவ் வந்து 21,967. இங்கே ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவ் 16,116.25. அதுக்கு மேலே ஒரு தேர்ட் வேவ், தேர்ட் வேவ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவோட 1.69 போயிருக்கணும். ஆனால் இங்கே அப்படி போகல, அப்படி போகாமல் 25,232.60. ஆக்சுவலாக வந்து பேங்க் நிஃப்டி வந்துட்டு பார்த்தோம்னா 1.68 பார்த்தோம்னா 25,583 போயிருக்கணும். ஆனால் அங்கே போகல பாருங்கள். ஃபர்ஸ்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் வேவோட 21,967, 16,616. அதுக்கப்புறம் செகண்ட் வேவோட லோ வந்து 17,105. இப்போது தேர்ட் வேவ்ன்றது மினிமம் 1.69 ரேஷியோ போயிருக்கணும். அப்படி போயிருந்ததுன்னா 25,583 போயிருக்கணும். ஆனால் அங்கே போகல, 25,232. ஸோ இப்போ இது என்ன ஆகுனா தேர்ட் வேவ் ஒரு 5 வேவில் போகும். அப்போ இது 1, இது 2, இப்போ இது 3, 4, 5 அப்படி தான் போகும். ஸோ இதனோட தேர்ட் வேவோட டார்கெட்டுன்னு பார்த்தா அதுவே 30,255. அப்படி அதுக்கு பார்த்தாலே இப்போ மினிமம் டார்கெட்டே பார்த்தோம்னா 30,255 பேங்க் நிஃப்டியோட டார்கெட்டாக இருக்குது. எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக அதில் இருக்குது. ஸோ எனி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ப்ளே பண்ணுறது ரொம்ப அவசியம். நம்ம அதுக்கு தான் ஜோன் ஃபாலோ பண்ணுறது. இது வேவ் படி புல்லிஷ் அப்படின்னு சொன்னாலும் நடுவில் வந்துட்டு திடீர்னு ஒரு பேட் நியூஸ் வரலாம், திடீர்னு வந்துட்டு ஃபண்டமெண்டலாக சேஞ்ச் ஆகிற மாதிரி ஏதாவது நியூஸ் வரலாம். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ஒரு டெம்பரரி தான். ஒன்ஸ் வேவ் ஃபார்மேஷன் கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு டெம்பரரி செட்பேக்கு தான் கொடுக்கும். பட் மெயினானது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்குண்டான அந்த டார்கெட்டுக்கு உண்டான அந்த என்ன டார்கெட்டோ அது போய் ரீச் ஆகாத வரைக்கும் அது பேட்டர்ன் மாறாது. இந்த பேட்டனுக்குள்ள சப்வேவை கிரியேட் பண்ணுமே தவிர, இந்த பேட்டனுக்குள்ள இன்னொரு சப் பேட்டனை கிரியேட் பண்ணுமே தவிர மெயின் பேட்டன்றது மாறவே மாறாது. ரொம்ப டைம் எடுத்தாவது அது போயிடும். எல்லாரும் மார்க்கெட்டே வெறுத்து ஒதுக்கிட்டா கூட அது தானாக போய் டார்கெட்டை போய் ரீச் ஆகும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அல்டிமேட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரரி டார்கெட்டுன்றது 30,255 இருக்குது. அதுக்கு மேலே டார்கெட் இருக்குது அது வேறு விஷயம். ஏன்னா இப்போ இது மூணாவது ஒரு டார்கெட், அதுக்கப்புறம் 4 இருக்குது, அப்புறம் 5 இருக்குது. அதனுடைய டார்கெட் என்பது 33,555. ஸோ லெவல்ஸ் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு தான் நம்ம வந்துட்டு லெவல் வச்சுருக்கோம், ஒவ்வொரு ஜோன் வச்சுருக்கோம். இந்த ஜோனை விட்டால் அடுத்த ஜோன், இந்த ஜோனை விட்டால் அடுத்த ஜோன். நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ப்ளே பண்ண பழகிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஜோன் வந்து போகும்போது உங்களுக்கு எங்கே வந்தால் வாங்கலாம், எங்கே ஆவரேஜ் பண்ணலாம்,
எங்கே ஸ்டாப் லாஸ் போடலாம், எங்கே வெளியில் வந்துடணும், எங்கே அகைன்ஸ்ட் பொசிஷன் எடுக்கலாம், எங்கே வந்து ட்ரெண்ட் பொசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. ஓகே, ஸோ நிஃப்டி பேங்க்கு உங்களுக்கு இமீடியட் டார்கெட்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த டெய்லியில் 29,851, அதுக்கு மேலே இருக்குமா. ஓவரால் டார்கெட்டுங்கிறது மந்த்லியில் ஒரு டார்கெட் இருக்குது, டெய்லியில் ஒரு டார்கெட் இருக்குது, 36,469 வச்சுக்கோமே. இது என்ன அங்கங்கே ஒரு டார்கெட் காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சவர்த்துக்கு எளியாட்டு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு எது வருதோ அதான் டார்கெட்டு. இப்போ நீங்கள் வந்துட்டு மந்த்லியில் ஒரு டார்கெட் வருதுன்னா அந்த டார்கெட் தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இதுக்கு மேலே போகும்போது அடுத்த டார்கெட் அடுத்த டார்கெட், அப்புறம் பேட்டர்ன் பேட்டர்னோட அஞ்சாவது முடிஞ்சிடுச்சின்னு சொன்னால் அவ்வளோதான் டார்கெட் முடிஞ்சிடும். 33,555 இதை நம்ம வந்து ஒரு டார்கெட்டாக வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி உங்களுக்கு இதை நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இதில் எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, அடுத்த வாரம் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.